Hi, hello, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதோடய டைட்டில் என்னென்னா டுவெல். இது யார் எழுந்திருக்கான்னா, ஆல்ஃபியன் சாட், எபோட் ஆத்தர். இவர் வந்து 18 July 1977 வந்து பிறந்திருக்காரு. இப்போ இவருடைய ஏஜ் வந்து 45. இவர் வந்து ஒரு சிங்கப்பூரியன் ரைட்டர். இவர் வந்து போஸ்ட் இண்டிபெண்ட் ரைட்டர். அண்ட் இவர் வந்து இதில் எல்லாம் ஃபேமஸ்னால் பிளே ரைட், பாய்ட் அண்ட் ரைட்டர். இந்த பிளேயை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி. இந்த கலெக்ஷனுடைய நேம் என்னென்னா கோரிடார். அதுக்குள்ளாடி வந்து கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் டுவெல். இதை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1999 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரெசன்ட் சிங்கப்பூரை பற்றி சொல்லுது. சிங்கப்பூரில் வந்து எல்லா அப்பார்ட்ஸ்மெண்ட்மே வந்து சேமாக இருக்கும். அது அப்படி சேமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, எல்லாமே வந்து ஒரே பீப்புள் தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஒரே கம்பெனியிலுள்ள பீப்புள்ஸ் தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பில்டர்ஸுடைய நேம் என்னன்னா HDB. அப்படியே ஃபுல் ஃபார்ம் வந்து ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்ட். இந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டில் இருக்கிறவங்க தான் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் என்ன செஞ்சிருவாங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அதோடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் சேமாக இருக்கும். இன்சைட் இருக்கிற பீப்புளுடைய கான்செப்ட் மட்டும்தான் என்ன எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்மரி பார்க்கலாம். இதில் வந்து எந்த நேமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் வந்து நரேட்டர் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளேயை வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு வந்து இவங்க வந்து இனி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, லைட்டை வந்து பார்க்குறாங்க தூங்குறதுக்கு முன்னாடி. இவங்க வந்து இந்த பர்சன் வந்து எந்த ஃப்ளோரில் இருக்கிறாருனா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாரு. இனி ஒரு ஃப்ளோர் வந்து லைட் இருக்கிற ஃப்ளோர் வந்து எந்த ஃப்ளோர்னா 8th floor. இப்போ இவருடைய ரூம்லேயும் வந்து லைட் இருக்குது, இவர் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கார். ஆப்போசிட் பர்சன் வந்து 8th floor இருக்காங்க, அவங்களுடைய ரூமில் என்ன இருக்குது, லைட் இருக்குது. ஸோ இவர் வந்து திங்க் பண்ணுறார், எதுக்கு அந்த பர்சன் அங்கே வந்து லைட்டு போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் இவருக்கு வந்து வேலிட் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ரீசனாக, இவர் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் நார்மலாக இவர் வந்து டிவி என்ன செய்ய மாட்டார், தூங்குகிற டைம் வந்து ஆஃப் பண்ண மாட்டார். ஏன்னா இவருக்கு வந்து வீடு வந்து சைலண்டாக இருக்கிற டைம் என்னது அவருக்கு வந்து பயம். அதனால் டிவி ஓடிட்டு இருந்துன்னா சத்தம் கேட்கும் இல்லையா, அதனால தான் அவர் தூங்குகிற டைம் என்ன செய்ய மாட்டார், டிவி வந்து ஆஃப் பண்ண மாட்டார். நெக்ஸ்ட் டே தான் என்ன செய்வார், மார்னிங் வந்து டிவியை வந்து ஆஃப் பண்ணுவார். ஆனால் இவர் வந்து ஜன்னல் எல்லாம் வந்து போட்டிடுவார், இல்லைன்னா பூச்சிகள் எல்லாம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜன்னல் வந்து போட்டாமல் இருந்தோன்னா அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மைக்ரேஷன் மாதிரி அதை என்ன செஞ்சிடும், நம்மளுடைய வீட்டுக்கு வந்துடும். அதனால் சாயங்காலம் ஆனது என்ன செய்வார், ஜன்னல் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் அவர் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அவர் வந்து திங்க் பண்ணுறாரு, எதுக்கு இந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கிளாப் பண்ணுறாங்க, அவங்க வந்து ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறனாலே இவங்க கிளாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. லேட்டராக அவருக்கு வந்து புரியும், அவங்க குடிக்கலை, நான் தான் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அம்மா வந்து ஓவேரியன் கேன்சர்னால் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. எந்த ஏஜ்லேனா 55 ஏஜில். இவர் வந்து இவருக்கு வந்து ஹோண்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, மேபி அவருக்கு ஹோண்டா கார் இருந்திருக்கலாம். ஸோ அவர் வந்து அதை வந்து விற்றுட்டார், அவர் வந்து ட்ரைவ் பண்ணாததுனால அதை வந்து விற்றுருக்காரு. கண்டினியூஸாக அவர் வந்து அவருடைய மதரை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. சடனாக அவர் வந்து ஒரு 2 கப் ஆஃப் நெஃப்கெஃபே காஃபி வந்து என்ன செய்கிறாரு, குடிக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த 8th floor இருக்கிற மானை பற்றி வந்து இமேஜின் பண்ணுறாரு. ஒன் டே அவர் வந்து அவருடைய தலையை வந்து வெளியே போட்டு அந்த பிளேஸில் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு நாள் ஃபைட் பண்ணிட்டுருக்காங்களாம், அதை வந்து பார்த்துட்ருக்காராம். இவர் என்ன நினைக்கிறார்னா, அந்த 8th floor பர்சனுடைய லவ்வர் வந்து இவர் வந்து இருக்கிற அந்த பிளாக்கில் வந்து மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அதனால தான் அவர் வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணாமல் வந்து வச்சுருக்காரு, மேபி அவங்களுடைய வார்னிங்காக இருக்கலாம் அப்படின்லாம் இவர் வந்து இவரே அவரை பற்றி என்ன செய்கிறாரு, இமேஜின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன இமேஜின் பண்ணுறாருனா, இவருடைய ஆம்பிட் எல்லாமே வந்து ஒரு சென்சிட்டிவ் ஆனதாக இருந்திருந்தால் இவருடைய அம்மாவுடைய வந்து கேன்சர் வந்தது க்யூர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இமேஜின் பண்ணுறாரு.
நெக்ஸ்ட் இந்த பர்சன் என்ன செய்கிறாரு, ஹைட் அண்ட் சீக் வந்து விளையாடுறாரு. நம்மளாம் வந்து பர்சன்ஸ் கூட வேறு பீப்புள்ஸ் கூட தான் ஹைட் அண்ட் சீக் விளையாடும். பட் இவர் வந்து யார் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாருன்னா கர்ட்டன் கூட வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன இமேஜின் பண்ணுறாருனா, இந்த 8th floor வந்து இருக்கிறது மேபி கேர்ளாக இருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா இவர் நைட்டு வந்து பார்க்குற டைம் அங்கே வந்து இந்த லைட்டு வந்து ஆன்ல இருக்கும். இவர் மார்னிங் எந்திரிச்சு பார்க்குற டைம் அங்கே வந்து லைட் ஆஃப் ஆகியிருக்கும். ஸோ இவர் நினைக்கிறார் மேபி கேர்ளாக வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு. அவங்களுடைய கிராண்ட் மதர் வந்து தூக்கத்தில் நடக்கிறவங்களாக இருக்கலாம், அப்படி வந்து அவங்க வந்து நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களா இருக்கும், பூச்சியெல்லாம் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸ்கின் வந்து பூச்சி வந்து கடித்தா ஸ்கின் வந்து வேக்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிரும் அப்படின்னு சொல்லி கிராண்ட் மதர் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவாங்களா இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து லைட்டு தெரியலை அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு 15th night அன்றைக்கும் வந்து இவர் நினச்சிடறாரு, அந்த 8th floor உள்ள பர்சனை வந்து பார்த்துட்ருக்கிறாரு. அந்த டைமில் வந்து இவருக்கு தூக்கம் அப்படியே வருது, அவர் எப்படி தூங்குறாரு. அந்த டைமில் வந்து அவருடைய அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து என்ன இது அப்பியரன்ஸில் இருக்காங்க அப்படின்னா, பவுடர்டு ப்ளூ ப்ளவுஸ் வந்து போட்டிருக்காங்க, கோரல் பிங்க் லிப்டிக் வந்து போட்டிருக்காங்களாமா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுல வந்து நல்ல ஒரு இதில் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, மேபி அவர் வந்து ட்ரீமில் வந்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து டாக்டருடைய மிஸ்டேக் தான், அவருக்கு அம்மாவுக்கு எப்படி ஆனது. நெக்ஸ்ட் அவங்களோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வைரஸ் வந்து ஒரு ஸ்மால் திங், அதுக்கு வந்து சோல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து எவ்வளோ சுமாலாக இருக்கும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட கேட்குறாங்க. தென் அவங்க வந்து இவருடைய நோட் பேட் அண்ட் பென்சில் வந்து எடுத்துகிட்டு வந்து வைரஸ் வரைகிறதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவங்க வந்து இவங்களுடைய கையை வந்து பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணு அப்படின்னு. அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, நைட் பிளைண்டாக இருக்கிற டைம் எனக்கு வந்து பயமாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, க்ளோஸ் பண்ண சொல்கிறார். நெக்ஸ்ட் அவர் என்ன செய்கிறார், வேக்கப் பார்க்குறாரு. நரேட்டர் வந்து வேக்கப் ஆகிறாரு. இதை விட இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து எண்ட் பண்ணுறாங்க. ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டோரி தான், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வாக்ஸுக்கு சம்மதி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.